மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நாள் வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில அரங்கேற்று காதையில் நுழைவு பகுதியில மாதவியை பற்றிய ஒரு சிறந்த அறிமுகத்தை இளங்கோவடிகள் படைத்து காட்டுகிறார். மாதவி என்பவள் காவிரி கரையிலே பிறந்த ஒரு கலை பெட்டகம், ஆடற்கலையின் நன்னூல், பாடற்கலையின் பதிப்பகம், அழகு கலையினுடைய இருப்பிடம். மாதவி பிறந்த குளம் கணிகையர் குளம் என்றாலும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்தவள், புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவள், புண்ணியத்தன்மை மிக்க, தெய்வத்தன்மை மிக்க, கண்ணகிக்கு நிகரான கற்பிலே மேலோங்கியவளாக காப்பியம் முழுமையும் இளங்கோவடிகளால் காட்டப்படுகிறார். அது மட்டுமல்ல, கூத்துக்களை பற்றிய செய்திகள் அரங்கேற்று காதையிலே மிகுந்து கிடக்கின்றன. கூத்துக்களையை பற்றிய குறிப்புகள் தொல்காப்பியத்திலேயே தொல்காப்பியர் படைத்திருப்பார். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறவார்க்கு அறிவுரி சென்று பயன் எதிரச் சொன்ன பக்கமும் என்று தொல்காப்பியர் படைத்து காட்டுவார். கூத்தர்கள், அவர்களினுடைய மனைவியர் விரலியர்கள், இவர்களெல்லாம் கலையை வளர்த்த குறிப்பினை நாம் காலம் காலமாக தமிழ் கூறும் நல்லுலகிலே கண்டு மகிழ்கிறோம், பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே மாதவி பிறப்பை பற்றி இளங்கோவடிகள் சிலப்பதிகார அரங்கேற்று காதையிலே மிக நேர்த்தியாக படைத்து காட்டுகிறார். மாதவி பிறந்ததற்கு ஒரு புராண சான்று கூட சொல்லுவார்கள். அகத்தியர் இந்திர சபைக்கு செல்லுகிறார். இந்திர சபையிலே அகத்தியரை மகிழ்விப்பதற்காக உருப்பசி என்ற ஊர்வசியினுடைய நடனம் அங்கே அரங்கேற்றப்படுகிறது. அப்படி ஊர்வசியினுடைய நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் தன்னுடைய கண் குறிப்பால் ஊர்வசியினுடைய நடனத்தை மாற்றி விடுகிறான். ஊர்வசியும் ஜெயந்தனுடைய கண் குறிப்பிலே அகப்பட்டவளாக தன்னுடைய நடனத்தை மறந்தவளாக தடுமாற்றத்தை சந்திக்கிறார். இதை பார்த்த அகத்தியர் கோபம் உருகிறார். அதற்கு காரணம் காட்டி கொடுத்ததே நாரதர் தான். பகை நரம்பை மீட்டி மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நாரதர் வீணையிலே பகை நரம்பை மீட்டி விடுகிறார். இதை கண்ணுற்ற அகத்தியர் கோபமுற்று சபிக்கிறார், சாபம் தருகிறார். உருப்பசியாகிய ஊர்வசி மண்ணிலே வந்து பிறக்கிறாள். சிலப்பதிகாரத்திலே மாதவியை அறிமுகப்படுத்துகிற இளங்கோவடிகள் மிக அற்புதமாக அறிமுகப்படுத்துவார். சிறப்பில் குன்றா செய்கையொடு பொருந்திய பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தை தாது அவிழ் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஏழாண்டு இயற்றியோர் ஈராறு ஆண்டில் சூழ்களல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே மாதவியை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது அறிமுகப்படுத்துகிற பொழுதே சிறப்பில் குன்றா செய்கையோடு, எந்த விதத்திலும் மாதவி ஒரு இடத்தில் கூட சிறப்பிலே குன்றியவளாக இல்லை, சிறப்பிலே மிக்குயர்ந்தவள், மேலோங்கியவள், பீடு நடை போட்டவள், பிறழாதவள். சிறப்பில் குன்றா செய்கையோடு பொருந்திய பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தை, அவள் பிறந்த கணிகையர் குலத்திலே பிறந்திருந்தாலும் என்றாலும் கூட பிறப்பில் குன்றா அந்த குலத்திலே பிறந்து விட்டாள் என்பதற்காக அவள் குன்றாத வாழ்க்கையை வாழ்ந்தவள். பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தை, அழகின் சுரூபம், ஒப்பனையிலே மேலோங்கியவள், தாது அவிழ் புரிகுழல் மாதவி, மிகச்சிறந்த கூந்தலை பெற்றவள். தாது அவிழ் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் மூன்றும் கைவரப் பெற்றவள் மாதவி. ஆடற்கலையிலும் மேலோங்கி இருந்தாள், பாடல் கலையிலும் மேலோங்கி இருந்தாள். அது மட்டுமல்லாமல் அழகு என்று சொல்லக்கூடிய ஒப்பனை கலையிலும் மேலோங்கியவளாக திகழ்ந்தவள் தான் மாதவி என்று பார்க்கிறோம். இப்படி ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல், இதிலே ஒன்று கூட குறைபடாமல், ஒன்றிற்கு ஒன்று முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு நான் பெரிதா நீ பெரிதா என்று சொல்லுகிற அளவிலே ஆடலும் பாடலும் அழகும் மேலோங்கியவளாக திகழ்ந்தவள்தான் மாதவி என்று பார்க்கிறோம். இவள் 5 ஆண்டிலிருந்து 12 ஆண்டு வரை, 5 வயதிலிருந்து 12 வயது வரை 7 ஆண்டுகள் நடனக்கலையை கற்றுத் தேறினாள்.
பன்னிரண்டு ஆண்டு உடையவள் என்றுதான் கண்ணகியையும் அறிமுகப்படுத்தினார் இளங்கோவடிகள். இந்த இடத்திலே ஆடற்கலையிலே தேர்ச்சி பெற்ற மாதவியை அறிமுகப்படுத்துகிற பொழுதும் கூட 12 வயதை சுட்டிக்காட்டுகிறாள். ஆனாலும் கூட கண்ணகியினுடைய 12 வயது என்பது வேறு. ஏனென்றால் கோவலனும் கண்ணகியும் ஏற்கனவே பல ஆண்டுகள் இல்லறத்தை கழித்து வாழ்ந்து முறையாக வாழ்ந்து அதற்கு பிறகுதான் இந்த அரங்கேற்ற காதையிலே வந்து கோவலன் சிக்குகிறான் என்று பார்க்கிறோம். ஆக இங்கே மாதவியை அறிமுகப்படுத்துகிற பொழுதும் கூட 7 ஆண்டு இயற்றியவர் ஈராறு ஆண்டில் சூழ் கலர் மன்னருக்கு காட்டல் வேண்டி, அதாவது சோழ மன்னனுக்கு முன்பாக அந்த அரங்கேற்றத்தை நடத்தி காட்டுவதற்கு மாதவி தயாராக இருந்தாள் என்ற செய்தியினை இங்கே மிக அற்புதமாக இளங்கோவடிகள் படைத்து காட்டுகிறார். சிறப்பில் குன்றா செய்கையோடு பொருந்திய பிறப்பில் குன்றா பெருந்தோல் மடந்தை தாது அவிழ் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றியோர் ஈராறு ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி என்று மிக நேர்த்தியாக நிறைவாக மாதவியினுடைய அழகு நலத்தை பாராட்டுகிற விதமாக இங்கே அறிமுகம் செய்யப்படுகிறாள். இன்றைய தினம் மாதவியினுடைய அறிமுகத்தை பார்த்தோம். நாளைய தினம் அந்த அரங்கேற்றம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் எவ்வளவு இலக்கணம் படைத்தவர்கள் என்பதனை பற்றி சிந்திப்போம். நன்றி.